ஹலோ காய்ஸ், நான் சசி. இது என்ஜாய்னோ கேமிங். இன்றைக்கி வந்து இடிஎஸ்டில் லாரி தான் ஓட்ட போகிறோம். செட்டப்லாம் பார்த்துனாலே உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம இப்போ ஓட்ட போகிற இடம்லாம் வந்து நம்ம ஏற்கனவே ஓட்டியிருக்கோம். கொஞ்சம் ஆஃப் ரோடோ டர்னிங் அந்த மாதிரி நல்லாயிருக்கும். ஓரளவுக்கு இந்த லாரி எடுத்துனதால தான் வந்து இந்த இடத்த வந்து செலக்ட் பண்ணோம். நல்லாயிருக்கும் ஓட்டுறதுக்கு. லாரிலாம் அங்கே நிற்கிது பார்த்தீங்களா? எல்லாம் நம்பூர் லாரி தான். இந்த லாரி எத்தனை வீல் லாரின்னு சொல்லுவாங்கன்னு தெரில, பட் ஆனால் இதில் வந்து 5 வீல் இருக்குது, அதாவது வரிசையாக. ஸோ இந்த ஹெவி லோடில் தான் நம்ம இப்போ வந்து டிரைவ் பண்ண போகிறோம். அதே மாதிரி இந்த வீடியோ ஃபுல்லாக கொஞ்சம் ரொம்ப பொறுமையாக தான் போகணும். கண்ட்ரோலாக எதுக்காக சொல்கிறேன்னா வந்து உங்களுக்கு போக தெரியும், ஸ்டேரிங்கில் ஒரு எரர் இருக்குது. ஸ்டேரிங்னா எந்த ஸ்டேரிங் இல்லை, லாரியில் இருக்க ஸ்டேரிங்கில். இப்போ உங்களுக்கு வந்து இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி ஓட்டினே பேசுகிறேன். எதுக்காகன்னு தெரில, டிராஃபிக் பண்ணுறானுங்க பின்னால். ஏதோ ஒரு ஏழ்றன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஓரமாக தான் இருக்கும் பார்த்தீங்களா. கிளீனரு ஏன் நம்மளை ஒத்து பார்த்துனுக்குறான்னு தெரில. இன்னொருத்தம் எங்கே பாருங்க. இப்போ வந்து இதுதான் நம்மளுடைய லாரி. ஓ, வழக்கம் போல் மறக்கிறது தான் லேண்ட் பிரேக்கு. பட் ஆனால் இது லேண்ட் பிரேக்கே இருக்காதுடான்னு நீங்கள் சொல்லலாம். ஈரோட்டிருக்குலண்டு பிடிக்காது இந்த படம். இங்கே இப்போ நீ உங்களுக்கு விஷுவலில் பார்த்தா தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்டேரிங் வில் எந்த சுற்று சுற்று பார்த்தீங்களா? நான் இங்கே கால் சுற்று சுற்றுனா அங்கே வந்து ஒரு சுற்று சுற்றுது ஸ்டேரிங் வில்லு. ஸோ அதான் எரரு. அதாவது வந்து 900 டிகிரியாக என்னமோ சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டேரிங் வில்லாக தான் ஜென்ரலாக வந்து அதுக்கு தான் ரெஸ்பாண்ட் பண்ணுமே இந்த கேமில் இருக்க ஸ்டேரிங் எல்லாமே. பட் ஆனால் வந்து இப்போ என்ன நடந்துச்சின்னு தெரில. அதாவது என்ன நடந்துச்சுன்னா இந்த மாடலே பிரச்சனையாட இருக்கு. நிறையா சுற்றுது, ஒரு 4 சுற்று சுற்றுது ஒரு பக்கம். ஸோ அப்படிலாம் சுற்றினா இன்றைக்கி திருப்ப முடியாது வண்டியை. பட் ஆனால் வந்து இதிலே தான் ஓட்டி ஆகணும். அதுக்காக தான் பொறுமையாக போகிறதுன்னு சொல்கிறேன். நான் வந்து ஸ்டேரிங்கை திருப்பின கொஞ்ச நேரம் கைஸ் தான் வந்து இந்த ஸ்டேரிங் திரும்புது வண்டியில் இருக்க ஸ்டேரிங். ஸோ வந்து என்னமோ ஒரு எரர் இருக்குது ஸ்டேரிங் திருப்புறதுல. கீபோர்ட்லேயுமே நிறையா சுத்த வேண்டியது இருக்குது. கீபோர்ட்லேயும் கரெக்டாக ஓட்ட முடியாது. கீபோர்டில் ஓட்டலாம்னு பார்த்தாலும் அது ஸ்டேரிங்கே கண்ட்ரோல் பண்ணிட்டு போயிடுவேன் நான். ஸோ அதனால தான் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த லாரியை ஓட்டி ஆகணும்னு நினச்சின்னு இருந்தேன். ஏன்னா இந்த லாரி நல்லாயிருக்கு ஒரு மாதிரி. வேகமாக போனால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, வேறு ஒன்றும் கிடையாது. எல்லாம் வந்து போகலாம். வளைய மாட்டேங்குது லாரி, அதான் மேட்ரு. இப்போ ரொம்ப டிலேவாக அது ஒரு ஃப்ளோவில் வளையுது பொறுமையாக. நான் ஃபுல்லாக ஏதாவது டர்னிங் வரட்டும் நான் காட்டுறேன் உங்களுக்கு. நான் ஃபுல்லாக திருப்பிட்ட பிறகு அது வாட்டுன்னு இப்படி 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 சுற்றும் ரெண்டு சுற்று டிலேவாக. நான் சுற்றி முடித்த பிறகு இப்போ தான் எரரு. ஸோ இதுலேயும் நம்ம வந்து கண்ட்ரோலாக ஓட்டணும், வேறு வழி இல்லை. இந்த லாரி வந்து அந்தளவுக்கு ஒரு ஒர்த்தான லாரின்னு சொல்லலாம். உண்மையிலே சவுண்ட் எஃபெக்ட்டு இதனுடைய குவாலிட்டி எல்லாமே பயங்கரமாக இருக்குது உண்மையிலே. பட் ஆனால் இந்த ஸ்டேரிங்கில் தான் ஏறுறது. அதை வந்து லாஸ்ட் வரை ஃபிக்ஸ் பண்ணவே மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். எதுக்காக அப்படியே விட்டு வச்சுக்கிறாங்கன்னு தெரில. இங்கே பார்த்தீங்களா, இருங்க அவங்க காட்டுறேன். இன்னும் எஃபெக்டிவான ஒரு சில டர்னிங்கில் வந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸ்டேரிங்கில் ரெஸ்பான்ஸ்லாம் இருக்குது. ஓ ஷேட், நம்ம என்ன ரைட் ஏறி வந்திருக்கணும் பாருங்க. அப்படியே கியரில் போகுது, ஹை கியரில். இப்போ கூட நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணுது. பட் ஒரு சில வாட்டி நான் இதுக்கு மேலே விளையாடும் போது வந்து நான் எவ்வளோ ட்ரை பண்ணிட்டேன், இந்த மாதிரி திருப்பும் போது டிலேவாக திரும்புது. ஐயோ, ஒரு உழுக்கு உழுக்குதே ஸ்டேரிங்கில். ஸோ இதை வந்து கரெக்டாக மேனேஜ் பண்ணி ஒரு ப்ரோ லுக்கில் ஓட்டணும்னு நினச்சின்னு இருக்கேன். பட் எந்த அளவுக்கு போகணும்னு தெரில. இந்த கட்டையெல்லாம் இடித்தா ஏதாவது ஆகும். பட் ஆனால் இதில் என்னமோ ஒரு மாடலே என்னமோ இருக்குது, அதாவது இடித்தா அந்த ஆப்ஜெக்ட் எதுவுமே ஆகாத மாதிரி. வண்டி ஃபாஸ்ட்டாக போகும் கைஸ், ஆனால் வந்து இந்த வளையல் தான் பிரச்சனை. அதேமாதிரி நம்மளால் வந்து தூங்குறான் நாட்டேங்குது. இவ்வளோ சீக்கிரம் தூக்கம் வரும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் வந்து ரொம்ப நேரமாக ஓட்டி களைச்சி போயிட்டான்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் எடுத்து ஓட்டந்தால் தான் அந்த மாதிரி ஆயிடுச்சு. நான் அதுதான் ஓட்டுறதில்ல இந்த மாதிரி டைமிங்கில். ஏன் ஆகுனா தூங்கிடுவான். உண்மையிலே வந்து என்னை வந்து ரொம்ப வழக்கம் போல் ஸ்டேரிங்கில் ஓட்டுறதே பெரிய ரிஸ்கில் தான் ஓட்டுவேன் நான். ஹைகியரில் போயின்னு இருக்கேன், பிக்கப் இல்லாமல் போகுது. இப்போ அதை விட ஒரு வெறித்தனமான ஒரு கான்செப்டில் ஓட்ட வச்சான். பாருங்க, லாரிலாம் வந்து உண்மையிலே பயங்கரமாக இருக்குது. அதாவது இதிலே ஒரு வீல் கம்மியாக இருக்க லாரி இருக்குது, லோடு இல்லாமல் ஓட்ட முடியும். அந்த மாதிரி நிறையா தடவை இருக்கப்பட்ட இந்த ஸ்டேரிங்கில் தான் எரர். பிரேக்கு பிரேக்கு பிரேக்.
மாதிரி கண்ட்ரோல் பண்ணிட்டா போதும், ஓரளவுக்கு போக போக ப்ரோ லுக்கு வருது. நான் கீபோர்டில் தான் நிறையா விளாண்டுருந்தேன், ஸ்டேரிங்கில் வந்து விளாடி பார்க்கல இது பெருசாக. இவன் வேற ஓவரா தூங்க ஆரம்பிச்சிட்டான். நம்ம எவ்வளோ தூரம் வேற டிரைவ் பண்ண முடியும் தெரில. இவனை வச்சு டிரைவரை மாற்றி அவனு ஃபஸ்ட்டு. ஆக்சுவலி இடிஎஸ்டியில் டிரைவரை மாற்ற முடியும். ஒரு அழகான ஸ்டேரிங் இருந்தால் அந்த இடத்துல வந்து ஆஃப் ரோட் பண்ணிட்டு பயங்கரமாக வந்து இந்த லாரிக்காரை வந்து ஓவர்டேக் பண்ணி போயிருந்துருக்கலாம். பட் வந்து ஸ்டேரிங் வந்து என் கையை கட்டி போட்டுருச்சு அப்படிதான் சொல்லணும். இப்போ வந்து எல்லாம் ஒர்க் ஆகும் நினச்சி ரெடி பண்ணும்போது தான் வந்து ஏதாவது ஒரு எரர் வருமே. இடிஎஸ் அதாவது ஹீரோ ட்ரக்கை பொறுத்தளவில் ஏதாவது, அதாவது மாடு யூஸ் பண்ணணும்னு நினச்சோம்னா மேப்பில் ஏதாவது எரர் இருக்கும். தேவையில்லாமல் நம்ம ஒன்று ஓட்டலாம் நல்லா இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது தான் வந்து தேவையில்லாத வந்து ஒரு எரர் கொடுப்பானுங்க இடிஎஸ் டூக்காரன். இந்த மரத்தெல்லாம் இடிச்சாயி தான் ஆகாதுன்னு நினைக்கிறேன். போச்சு போச்சு நினச்சேன் எதிர இடிப்பேன்னு சொல்லிட்டு, பட் அதுக்கு வந்து பண்ண முடியாது. நம்ம தலைவன் வேற பெட் ரெஸ்ட் எடுத்தாகணும். உனக்கு என்ன பண்ணானுங்கன்னு தெரியலையே. ஐயோ லெஃப்டில் ஏதோ ஓரம் கட்டி நின்றுக்கிறானுங்க. போலீஸ்காரன் முன்னால் இருக்கான், பின்னால் ஒரு லாரிக்காரன் இருக்கான். ஆக்சுவலி இந்த ஆஃப் ரோடுக்கெலாம் ஒருத்தாக போயிருந்துருக்கணும். நம்மளால் வேறு தூங்குறான், கண்ணு இருட்டுது பார்த்தீங்களா. ஃபாஸ்ட்டாக போனோம், அப்போதான் நம்ம வந்து போக வேண்டிய இடத்துக்கு போக முடியும். பட் ஆனால் நான் போக வேண்டிய இடம்னு சொல்லிட்டு ஒன்று வைக்கவே இல்லை. அதுக்கேற்ற மாதிரி நம்மளால் எப்போ தூங்குவான்னு தெரில, என்ன நடக்குன்னு எதுவுமே தெரில. இப்போ பார்த்துக்கலாம், போகிற வர போட்டோம். திடீர்னு கண்ணை மூடுவான், அடிச்சு எழுப்பி விடுவோம். முடியாது இட்டுன்னு போனவனே. பிரேக் சென்சிட்டிவிட்டிலாம் ஹெவியாக இருக்குது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது பழகி போச்சு. மாடில் வந்து பெருசாக வந்து சென்சிட்டிவிட்டி அதிகமாக கொடுக்குறானுங்கன்னு சொல்லிட்டு அதில் பிடிச்சி பிடிச்சி பழகி போச்சு. இப்போலாம் இப்போ ஓரளவு கண்ட்ரோல் இருக்கும் பிரேக்கிங்லாம். பட் வந்து ஓவர் டேக் அதெல்லாம் பண்ணுறதுக்கு வந்து இப்போதைக்கு நமக்கு வந்து ஸ்கில் இல்லை. காரணம் ஸ்டேரிங் வந்து கொஞ்சம் லைட்டாக மட்டை. ஐக்கியர்ல போகுது, அதான் பிக்கப் இல்ல சடனா. நம்ம போய் பார்ப்போம். ஐயோ ஐயோ தலைவன் தூங்குறான் வேற, பிரேக்கு பிடிக்கிறான். வா இப்படியே கண்ட்ரோல் பண்ணியாச்சு. ஐயோ எனக்கு தெரிஞ்சு ரொம்ப லெஃப்ட் ஏறிடுவேன், இல்லை ஏதாவது ஏழ்ரி கூட்டிருந்தா நினைச்சேன். கொஞ்சம் லிமிட்டாக தான் வந்து கண்ட்ரோல் பண்ணேன். சவுண்டெலாம் உண்மையிலே வந்து நல்லாயிருக்கும். வெளியே வச்சனா வச்சுங்களேன் செகண்ட் பர்சனில், அதாவது வந்து வாத்த ஷேட், அது தேர்ட் பர்சனில் வச்சனா வச்சுக்க பயங்கரமாக இருக்கும். நம்ம ஊர் லாரிலாம் வரதுக்கு காரணம் நம்ம வந்து டிராஃபிக் மாடு ஒன்று இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த லாரி ஓ ஷீட் பயங்கரமான ஒரு விஷுவலில் இருக்குது. நம்பூர் லாரியை பார்க்கும்போது ஏய் ஏன் நிற்கிறானுங்க, போங்கடா போங்கடா நிற்காதரா. ரைட்டில் வழியே கிடையாது ஆக்சுவலாக, அது ஒரு முட்டு சந்து. ஆனால் பாட்டுங்கெல்லாம் அங்கே போகும். நம்ம அதில் வேற பயங்கரமான தூக்க மாட்டேங்க இது. ஃபுல்லாக வந்து ரெட் கலர் போயிடுச்சு பெட் சிம்பிள். ஸோ நம்ம இருந்தாலும் இவனை காட்டு பாதையில் வந்து இவனை கூட்டின்னு போயின்னு இருக்கோம். ஒரு டிரைவர் வச்சிட்டோம்னா வச்சுங்களேன் மறுபடியும் மாற்ற முடியாது, கராஜ் போயிட்டு தான் மாற்றலாம். பார்த்தீங்களா சே இற கஷ்டம் வரான் அவன் பஸ்ஸில் ஆறுன சூ. நம்ம லாரியில் வந்து ஒரு ஆர்ன் இருக்குது, மட்டமான ஆர்னா அப்பப்போ மறந்துடுறேன் இந்த ஆர்ன் அடிக்கிற கான்செப்டை. ஓ ஷீட் ஆர்ன் அடிக்க வந்து பட்டன் மாற்றி வச்சுனுட்டேனா இல்லை வந்து தப்பான ஒரு ஸ்கீ செட்டப்பில் இருக்கா என்ன எதுன்னு தெரில, பட் அடிக்க முடில. ஓஹோ
டவுனு பார்த்தீங்களா, இதுலேயும் கண்ட்ரோல் பண்ணணும்னா இல்லையா இந்த ஸ்டேரிங்கை வச்சுன்னு. அப்பப்போ ஏழ்ரி ஆகிடுது இந்த கியரில் வேற. டேய் 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 தூங்காதற, எப்படியே கண்ண மூட மாட்டான், கொட்டாயை மட்டும் விட்டுறான். இச்சிட்டணும் பார்த்த ஷேட், எதிர்பார்த்ததான் பட் இருந்தாலும் ஓரம் ஒதுங்கணும்னு தோண மாட்டேங்குது. கொஞ்சம் ஐகியரில் போகுதுன்னு நினைக்கிறேன், பிரச்சி வந்து வண்டி முறுக்கி ஓட்ட வந்து மனசு வர மாட்டேங்குது, பிகாஸ் இந்த ஸ்டேரிங்கால தான். ஆ பார்த்தீங்களா, ஓ எப்படி இடிக்கலல்ல, அது வர சந்தோஷம். ஸோ நான் என்ன பொறுமையாக போனோம் அதை மறந்து மறந்து போக ஆரம்பிச்சிடுறேன் இந்த ஸ்டேரிங்கை வச்சுனே. ஸோ நான் எதிர்பார்த்த பொறுமை வந்து இதை விட இன்னும் கம்மி. போச்சு வா, இங்கே மட்டும் ஒழுங்காக ரெஸ்பாண்ட் பண்ணலாம் வந்து லாரியில் இருக்க ஸ்டேரிங் வந்து இந்நேரம் அவன்கிட்ட விட்டுருப்பேன் அவன் மேலே. ஓ இது மிகப்பெரிய டர்னிங். ஓஹோ நான் ரைட்டில் இறக்கிட்டு மாட்டேங்குது. அவன் இடிக்காதரா இடிக்காதரா இடிச்சிட்டேன், வேற வழி இல்லை. நான் முன்னாலே இங்கே கரெக்டாக கட் பண்ணி வந்திருக்கணும், இந்த ஸ்டேரிங் வச்சு எதுவுமே பண்ண முடியல என்னால். இல்லைனா ஏதாவது ட்ரை பண்ணியிருக்கலாம். ஐயோ இந்த ஸ்டேரிங்கில் வந்து ஒரு ஈக்குவல் பண்ண முடியல. ஓ கரெக்டாக வந்த மாதிரியே தெரியுது, இன்னும் கொஞ்சம் ரைட்டு உடைக்க மறந்துடுறான் பாப்பேன். இந்த ரைட்டில் தான் ஏழ்ரை ஆகுது. டேய் டேய் டேய், ஸோ பயங்கரமான பிளேஸ் ஆக்சுவலாக இந்த மேப்லேயே. இந்த மேப் தான் ஒன்று எனக்கு ரொம்ப பிடிச்ச மேப். நான் ஓட்டத்துலேயே ஒரு ஆஃப் ரோடிங்கில் ஒரு லெஃப்ட்டு ரைட்டு ஒரு சின்ன ரோடு. ஸோ வந்து இந்த மாதிரி டிராஃபிக்கில் ஓடுறது பயங்கரமாக இருக்கும். நிறையா லாரிக்கு மத்தியில் நம்ம ஒரு லாரிலாம் அழகாக என்ன சொல்கிறது பார்த்தீங்களா, லாரிக்காரெலாம் உண்மையில் அழகாக ஓட்டுவார். இந்த லாரிக்கார் போகிறதெல்லாம் பார்த்தா இனிமேல் இதெல்லாம் பாட்டு தான். இது அதை விட மிகப்பெரிய டர்னிங். இது பரவாயில்ல, ஓரளவுக்கு ஒரு ப்ரோலுக்குள் தான் ஓட்டின்னு இருக்கோம். லைட்டாக மேடு ஸ்டேரிங் ரெஸ்பான்ஸ்லாம் பயங்கரமாக இருக்குது. கேஷ்ஃபுல்லாகவே நான் எதுவும் பெருசாக அதிகமாகலாம் இன்க்ரீஸ் பண்ணலை. அதாவது வந்து ஸ்டேரிங்குடைய ரெஸ்பான்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் நமக்கு ஏற்ற மாதிரி. இந்த மாதிரி ஃப்ரீயாக ரைட்டில் ரொட்டேட் பண்ணி விட்டால் ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். ஸோ வந்து அதை இன்க்ரீஸ் பண்ண முடியும். பட் ஆனால் நான் வந்து எதுவும் இன்க்ரீஸ்லாம் பண்ணலை. ஓ பயமுறுத்துறானுங்க. ஸோ தலைமை வேறு தூங்கினே இருக்கான். நம்ம இதுக்கு மேலே ஓ தூரம் போகணும் தெரியல. ஓ வேடிக்கல தலைவனை. இங்கெல்லாம் ஆக்சுவலி அந்த கட்டையில் டம்மு டிம்முன்னு முட்டியிருப்போம் நம்ம. ஓ இவ்வளோ நேரமாக முட்டாத அந்த கட்டையில் இப்போ மட்டும் எப்படி முட்டிச்சுன்னு தெரியலையே. இங்கே ஓவர் டேக்லாம் அடிக்க முடியாது காய்ஸ். ஆக்சுவலி ரைட்டு லெஃப்ட்டு வந்து டக்கு டக்குன்னு வளைக்கணும்னா பெரிய ரிஸ்க் அது. இன்ஜின் வேற டேமேஜில் இருக்கு, நிறைய இடத்துல நம்ம முட்டிட்டோம் வேற. கீரை குறைக்கவும் விட மாட்டேங்கிறானுங்க, லெஃப்ட்டு பார்க்க கூட விட மாட்டுறானுங்க. ஓ இந்த மேப்பு நம்ம தப்பாக ஓட்டின்னு இருக்கோமா வேற. ஸோ இதை பார்க்கவே இல்லை பாரு, நம்ம கரெக்டாக ஓட்டுறோம். இல்லை ஆமாம் லெஃப்டில் நம்ம போகணும் இல்லை. ஸோ வந்து இது ஒரு வெறுப்பு, இதை வேற நான் பார்க்கவே காணும் லாஸ்ட் வேறு. அதான் என்னமோ இடிக்குதே இடிக்குதேன்னு பார்க்குறேன். ஆக்சுவலி இதை மறந்து வீடியோ எடுக்கிற அளவுக்கு பழகிட்டேன் இந்த மாதிரியான இதுவில்.
இடிஎஸ் டூவை வந்து விளாடணும்னு நினச்சாலே இதே மாதிரி பல எரர் வரும் கைஸ் ஆக்சுவலி. இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு வழி கண்டுபிடிச்சிருக்கேன் நான், அதை வந்து உங்களுக்கு நான் கூடிய சீக்கிரம் சொல்கிறேன் என்னன்னு சொல்லிட்டு. ஏறு வேறு இல்லை தலை வேறு தூங்கினே இருக்கான், கண்ணை கட்டுது வேறு, இருட்டுது, கிளைமேட் வேறு, வித்தியாசமாக போகுது. வேறு ரெஸ்பான் எப்படிங்கிறது இந்த ஆடுறது ஓடுறதுலாம் நம்ம சிட்டிக்குள்ளார என்டர் ஆயிடுச்சு. சின்ன ஆஃப்ரோட் அங்கே வந்து நம்ம வேகமாக இருந்தால் கூட நமக்கு கேலரி ஆகிடும். பிச்சிட்டுனா ஸ்பீடா வயசு. இதை வந்து இந்த லாரியை வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியுமான்னு தெரில. இந்த ஸ்டேரிங் நல்லா இருந்துச்சுன்னா இன்னும் பயங்கரமாக விளையாடி இருக்கலாம். பட் வந்து இடிஎஸ் டூவில் எனக்கு இந்த லாரியை ஓட்டியே ஆகணும்னு வந்து தோன்றுச்சு. ஏன்னா அந்த லாரியை நம்ம ஓட்டவே இல்லையா, இன்னும் வேறு மால் ஃபங்க்ஷன் ஆகுது. போங்கடாடே, நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னால் அந்த மாதிரி ஓட்டியிருக்கோம். பட் ரீசெண்டாகவும் ஓட்டணும். அந்த மேப்பு இந்த மேப்புக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது. இந்த மாதிரியே ரெண்டு மேப் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து கரெக்டாக வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓ இது அது இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா இதேமாரியே வந்து மாடிஃபை பண்ணியிருப்பானுங்க ஆஃப் ரோடு மேப். அதாவது வந்து வித்தியாசமாக இருக்கும் ஒரு மாதிரி. ஏதாவது மேப்பை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்ம ரெண்டு விளையாடி இருக்கோம். ஒன்று வந்து எஸ்இடிசி பஸ் ஓட்டியிருக்கோம் இதேமாரி, இதே அது வந்து இந்த மேப்பில் தான். அப்புறம் இன்னொன்றுல வேறு ஒரு டிஎன்எஸ்டிசி பஸ் ஓட்டியிருப்போம்னு நினைக்கிறேன். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. பட் ஆனால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஓட்டின அந்த எஸ்இடிசி பஸ்ஸுடைய மேப் தான் இது. ஓட்ட கிடைப்புமா, வாய்ப்பு இல்லையா? ஓடு ப்ரைவேட் பஸ்காரங்க இந்த மாதிரி தான் வந்து ஓட்ட கிடைப்பாங்க. ஆக்சுவலி இந்த மாதிரி அடித்து வந்து ஆக்சிடெண்ட்டாக ஆகியிருக்கு எங்கள் ஊராண்ட்டு. ஓ இன்ஜின் மால் ஃபங்க்ஷன், ஸ்டேரிங் இட்ஸ் செம்ம டைட் ஆகிடுச்சு கைஸ். ஆக்சுவலி ரன்னிங்கில் வண்டி ஆஃப் ஆச்சுன்னா வந்து பயங்கர டைட் ஆகும் ஸ்டேரிங்கு. ஸோ இதுக்கு மேலே நம்ம போக வேணாம்னு நினைக்கிறேன். அங்கே ஏன்னா வந்து பல ரிஸ்க் இருக்குது. போடு ஒரு ஃப்ளோவில் வந்து இடித்தேன் பார்த்தீங்களா. வண்டி அப்படிக்கா எங்கேயாவது ஓரம் கட்டிட்டு வண்டி எங்கேயாவது காயலாங்கடைக்கு தான் போகணும். ஆக்சுவலி டிரைவரை எங்கேயாவது இறக்கி விட்டு போய் ஆகணும். போய் சேரா சார் வீட்டுக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அது வர இடிக்க முடிஞ்சால் இடிப்போம். அதாவது வந்து ஓஹோ தூங்கிட்டான். எங்கே போகுது லாரி தெரில. ஐயோ ஐயோ எல்லாம் அவங்களாம் தூங்கிட்டாங்க ஐஸ். ஆக்சுவலி ஒரு ஒட்டாய் விடல, ஒன்றும் விடல. ஓடு வண்டி பயங்கரமாக குதிக்குது ஆஃப் ரோட்லாம். ஸோ அதனால தான் ஓட்டணும்னு நினச்சேன். பட் ஆனால் வந்து வெறுப்பே ஏற்றுறானுங்க. சரிங்க நான் எவ்வளோ ஆடுறேன். பட் ஆனால் அங்கே ஆடவே இல்லை. ஸோ அந்த அளவுக்கு மட்டமான ஒரு கான்செப்டு. ஓ ஸோ நம்ம வந்து இப்போ தலைகீழ இருக்கோம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஜிடிஎஃப் ஃபைவ்ல வந்து நிறைய பேர் வீடியோ போட சொல்லி கேட்டுருக்கீங்க. ஒரு சில கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. பட் வந்து ஜிடிஎஃப் ஃபைவ்ல வீடியோ வரும். ஆனால் வந்து ஸ்டோரி மூடாக கிடையாது. ஒரு ஐபையான பிஎன்டபிள்யூ கார் எடுத்து ஓட்டுறான்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக ஓட்டலாம். ஆஃப் ரோட்லேயோ இல்லை ஆன் ரோட்லேயோ எப்படி வேணால் அது வந்து ஓட்டலாம். பட் ஆனால் ஸ்டோரி மூடாக மட்டும் போடக்கூடாதுன்னு இருக்கேன். பட் ஏன்னா வந்து பார்க்க மாட்டேங்கிறாங்க நிறைய பேர், பிடிக்கலாம்னு நினைக்கிறேன். நம்ம தலைக்கு என்ன பேசியிருக்கோம், வண்டி எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு.
போகிறான் அந்த நாய், அது அந்த கேப்பில் தூங்குறான். ஐயோ இந்த மாதிரி எவ்வளோ தலைகளை கிடக்கு, எப்படி பார்க்கறது, எப்படி பார்த்தாலும் தெரிய மாட்டேங்குது. புதுசு இங்கே பாருங்க, லாக்கப்படுத்துன்னு இருக்குது நம்ம லாரி. இப்போ இன்னும் பிரைட்டாக வந்து பயங்கரமாக ஓட்டியிருந்துருக்கலாம். ஸ்டேரிங் தான் லைட்டாக எனக்கு மனசு கஷ்டமாயிடுச்சு. பட் இருந்தாலும் இந்த லாரியை ஓட்டி ஆகணும்னு சொல்லிட்டு தான் வந்து ஓட்டது. கீபோர்டில் விளாட்றதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும், பட் ஆனால் அப்பயும் மொக்கையாக இருக்க மாதிரி தான் இருக்குமே, திரும்ப மாட்டேங்குது கரெக்டாக. கீபோர்டில் நார்மலாக விளாட்னாலே வந்து ஒழுங்காக திரும்பலைன்னா சென்சிட்டிவிட்டி அதிகமாக வச்சு எப்படியா திருப்பலாம். பட் இது என்னங்க எப்படி வச்சாலுமே வந்து உங்களால் நிம்மதியாக விளாட முடியாது லாரி வச்சுக்கிட்டு. அதனால் வந்து இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நிறைய வீடியோஸ் போடணும்னு இருக்கேன், பட் வந்து எல்லா வீடியோவிலும் இதுதான் சொல்லியிருக்கேன், பட் போடவே முடியல. இப்போ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. மூணு நாளைக்கு ஒரு வீடியோ போகணுன்னு தான் நினைக்கிறேன், பட் முடிய மாட்டேங்குது. ஸோ அதை வந்து அமல்படுத்தி ஆகணும். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் கைஸ். பை பாய்.